வீடியோ பார்த்துக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஆனந்த், ஆல்பா ஃபார்ம்ஸ் கம்பெனியோட ப்ரொப்ரைட்டர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்மளோட ஃபார்மல் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகுது. ஃபார்மல் ப்ராஜெக்ட் நேம் ஸ்ரீ ரம்யா கார்டன், கீழ் பெரம்பநல்லூர் கிராமம், வருவாய் கிராமம் வந்து காலு கிராமம் வருது. இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்துலேருந்து 10 கிலோமீட்டர் வருது, சென்னையிலேருந்து 75 கிலோமீட்டர், தாம்பரத்துலேருந்து 43 கிலோமீட்டர் வருது. வில்லேஜ் நேம் கீழ் பெரம்பநல்லூர். லொக்கேஷன் வந்து பாருங்கள், வீடுகளுக்கு பக்கத்தில் ஒரு அருமையான பனி நிலம். ஒரு சதுரடி ரேட் 110 ரூபா வருது. இந்த 110 ரூபாய்க்கு இண்டிவிஜுவல் ஃபென்சிங், பிளான்டேஷன், ட்ரிப் இரிகேஷன், ஈசி பட்டா, ரிஜிஸ்ட்ரேஷன், 3 வருஷம் பராமரிப்பு, இது எல்லாமே சேர்த்து 110 ரூபா வருது. இந்த ப்ராஜெக்ட் காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வருது, காஞ்சிபுரம் தாலுகா ஆஃபீஸ், வாலாஜாபாத் பட்டம். இந்த ப்ராப்பர்ட்டி வாலாஜாபாத் வந்து 10 கிலோமீட்டர் வருது. சென்னை தாம்பரத்துலேருந்து 43 கிலோமீட்டர், சென்னை கோயம்பேட்டிலேருந்து 75 கிலோமீட்டர் வருது. இந்த ரேட்டுக்கு இவ்வளோ ஷார்ட் டிஸ்டன்ஸில் யாருன்னா ஃபார்ம்லேண்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் ஃப்ரீயாகவே உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றேன். அதேமாதிரி நம்ம ஃபார்ம்லேண்ட் ப்ராஜெக்ட் ஆன் தார் ரோட், பஸ் போகிற ரோடில் இருக்குது, பொது ரோடு. நிறைய ஃபார்ம்லேண்ட் ப்ராஜெக்ட்லாம் போய் பாருங்கள், ப்ளாட்டு வழி இருக்கும், பொது வழி இருக்காது. நாளைக்கு அந்த ப்ளாட் வழியில் ஃப்ரண்ட்டில் கேட் போட்டாங்கன்னா வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியாது. ஆனால் இது பொது வழி, கேட்டட் கம்யூனிட்டி. வாங்குற அந்த 32 பேர் மட்டும் தான் இந்த ப்ளாட்டோட வழி யூஸ் பண்ண முடியும். மேலும் நம்ம சேனலில் ஃபார்ம்லேண்ட், அக்ரிகல்ச்சர் லேண்ட், ஃபார்ம் ஹவுஸ் இது சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். வீடியோ பார்த்துட்ருக்கவங்க முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளோட சேனலில் ஃபார்ம்லேண்ட், அக்ரிகல்ச்சர் லேண்ட், ஃபார்ம் ஹவுஸ் இது சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது இல்லாமல் நம்ம வைக்கிற பிளான்டேஷன் எல்லாமே ஈல்டிங் வர பிளான்டேஷன் தான். தென்னை, தேக்கு, மா, பல, குய்யா, இது வந்து நம்ம சேல்ஸும் இல்லாமல் நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற ஈல்டு எல்லாமே இதிலே எடுத்துக்கலாம். இது இல்லாமல் மிடில் இருக்க ஸ்பேஸில் ஊறு பயிரும் பண்ணலாம். இது மாதிரி கத்திரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய், அவரை இந்த மாதிரி காய்கறியும் போடலாம். அது இல்லாமல் நம்மளுக்கு வெளியில் போயிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது உங்களுக்கு இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா பிளான்டேஷன், உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் ஈல்டிங் ட்ரீஸ் வச்சு தரும். இன்னொன்று பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாம், அது உங்களுக்கு அன்றாட தேவைக்கு உண்டான வெஜிடபிள்ஸு. ப்ளஸ் உங்களுக்கு சைட் பை சைடு எங்களுக்கு மாடு அது மாதிரி வாங்கி வளர்க்குற ஆசை இருந்ததுன்னா, மில்க் அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன அன்றாட தேவையோ அது எல்லாமே நம்மளோட ஃபார்ம்லேயே கிடச்சிருது. உங்களுக்கு மோஸ்ட்லி பாதி செலவு, அதாவது இப்போ வீட்டுக்கு தேவையான பாதி செலவு இதிலே கம்மியாகிடுது. மெயின் காய்கறி, பால், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எவ்வளோ செலவாகுது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ஐட்டம் நம்ம தோட்டத்தில் விளைய வச்சு சாப்பிட்றதால உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், ப்ளஸ் நம்மளுக்கு செலவும் கொஞ்சம் கம்மியாகுது. இதில் யோசித்து பாருங்கள். ஃபார்ம்லேண்ட் வந்து ஒரு வாட்டி பாருங்கள், பார்த்துட்டு புக் பண்ணுங்கள். புக்கிங்ஸ் போயிட்டுருக்கு. வீடியோ பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யோசிச்சு பாருங்கள், இதே நம்மளோட சொந்த ஃபார்ம்லேண்ட், ஃபார்ம் ஹவுஸாக இருந்ததுன்னா நேரங்காலம் இல்லாமல் எப்போ வேணால் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி இது நம்ம ஃபேமிலி, நம்ம குழந்தைகளுக்கு ஒரு சிறிய சேமிப்பு மாதிரி தான். இன்றைக்கி நம்ம வைக்கிற பிளான்டேஷன் இவ்வளோ ஹைட்டுக்கு வைக்கிறோன்னா, கண்டிப்பாக குழந்தைங்க வளர 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 ஒரு 20 வருஷத்து 30 வருஷத்தில் அவங்களுக்கு நல்ல ஒரு தோப்பாக, இது மாதிரி ஒரு தோப்பாக அமையும். ஒரு ஒரு யூனிட்டும் 10,950 சதுரடியாக பிரிச்சிருக்கும். இந்த 10,950 சதுரடியில் இன்டிவிஜுவல் ஃபென்சிங், 10 அடி இரும்பு கேட், பிளான்டேஷன், சொட்டு நீர் பாசனம், 3 வருஷம் பராமரிப்பு, ஈசி பட்டா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. ஒரு யூனிட்லேயும் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பிளான்டேஷன் பண்ணி கொடுக்குறோம். தென்னை,
மாங்கன்று, சப்போட்டா, பாதாம், அத்தி, லெமன், வாழை, கொய்யா இது போல் பிளான்டேஷன் பண்ணி கொடுக்குறோம். 3 வருஷம் பராமரிப்பு ஃப்ரீ. இசி, பட்டா, ரெஜிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே ஃப்ரீ. 1 சதுரையோட ரேட் 110 ரூபாய் வருது. இந்த ப்ராஜெக்டில் மினிமம் 25 சென்ட்லேருந்து மேக்ஸிமம் 1 ஏக்கரோட எடுக்கலாம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் 110. இந்த 110க்கு என்னெல்லாம் பண்ணி கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் ஃபென்சிங், 10 அடி கேட்டு, பிளான்டேஷன், ட்ரிப் இரிகேஷன், 3 வருஷம் மெயின்டெனன்ஸ், இசி, பட்டா, ரெஜிஸ்ட்ரேஷன். அதேமாதிரி பிளான்டேஷன் பொறுத்த வரைக்கும் தென்னை, மாங்கன்று, தேக்கு, செம்மரம், கொய்யா, சப்போட்டா, வாழை இது போல் பிளான்டேஷன் பண்ணி கொடுக்குறோம். 3 வருஷம் பராமரிப்பு ஃப்ரீ, பட்டா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. ஃபார்ம்லேண்ட் வாங்குறதுல நிறைய பெனிஃபிட் இருக்குது. சம்மர்லேயும் சரி, ஃபெஸ்டிவல் டைமு, இந்த மாதிரி டைமில் இங்கே ஃபார்ம்லேண்ட் வந்து அருமையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஃபேமிலியோட. வெளியில் போய்ட்டு ரெசார்ட்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வாடகை வரும். அது இல்லாமல் நம்மளுக்கு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி என்ஜாய் பண்ண முடியாது. இங்கே வந்தீங்கன்னா நம்மளோட சொந்த தோட்டம், நம்ம சொந்த தோட்டத்தில் 10 லட்சம் ரூபாய் செலவில் சின்ன ஒரு ஃபார்மஸ் கட்டினீங்கன்னா கூட வாரமோ இல்லை மாதமோ என்றைக்கு வேணாலும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நேரங்காலம் இல்லாமல் எப்போ வேணுமோ எவ்வளோ நேரம் வேணுனாலும் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.